ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 கப்பு, சுகர் 1/2 கப்பு, 2 டீஸ்பூன் சோளமாவு, 2 பழுத்த மாம்பழம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு பால் அதில் ஊற்றிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அந்த சோள மாவில் கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த பாலோட ஆட் பண்ணுங்கள். சோள மாவு ஊற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா கட்டி பிடிச்சிரும், பபிள்ஸ் வந்துடும். அதனால் நீங்கள் அதை கிளறிக்கிட்டே இருங்க. அப்புறமா 2-3 டிராப்ஸ் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணுங்கள். கை விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. எல்லாமே நல்லா சுகர்லாம் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓரளவு திக்கான ஒரு பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ 2 பழுத்த மாம்பழத்தை தோலை நீக்கி நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறி இருக்கிற அந்த மிக்சர் கூட இந்த பழுத்த மாம்பழத்தை ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அதை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில், அதாவது காற்று போகாத அளவில் ஒரு நல்ல டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வச்சு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து இன்னும் 1 கப் கூட மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி திரும்பவும் 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இப்படி நம்ம 2 டைம் அதை அடிக்கிறதுனால ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஆகும். எயிட் ஹவர்ஸ் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, எம்மியான, நம்ம வீட்டு குட்டீஸு பெரியவங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான சுவையான மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த லாக்டவுன் டைம் நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். கடையில் உள்ளது எவ்வளோ ஹெல்த்தின்னு நமக்கு தெரியாது, நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம்.